கோவை மாவட்டம் புதூரில் தனியாருக்கு சொந்தமான ஃபர்னிச்சர் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ரிக்கி சுந்தரசிங் என்பவருக்கு சொந்தமான குடோனில் இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. ஊழியர்கள் கொடுத்த தகவலை அடுத்து 10 தீயணைப்பு வண்டிகளில் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை 3 மணி நேரம் போராடி அணைத்தனர். இதனிடையே அசம்பாவிதங்களை தவிர்க்க உடனடியாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து நேர்ந்திருக்கலாம் எனவும் சேதமடைந்த பொருட்களின் மதிப்பு 50 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. திடீரென்று பெரிய வெடி சத்தம் கேட்டது. நாங்கள் பயந்து வெளியே வந்து பார்க்கும் பொழுது அது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. இதில் உயிர் சேதம் எதுவும் இல்லை. உடனே ஃபயர் சர்வீஸுக்கு போன் செய்தார்கள். ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. வந்து எல்லாம் அணைச்சு ஒரு 2 மணி நேரத்தில் எல்லாம் அணைச்சு கிளீன் பண்ணிட்டாங்க.